திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பெய்த கனமழையால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், தற்போது விவசாயிகள் இந்த சூழல் குறித்து என்ன தெரிவிக்கிறார்கள்? சிவரஞ்சனி, இந்த திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த 3 தினங்களாக கனமழை என்பது பெய்து வந்தது. இதனால் பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல லட்சக்கணக்கான ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள், அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் என்பது மழை நீர்ல முற்றிலுமாக சாய்ந்தது. இந்த நிலையில நேற்று காலை முதல் திருவாரூர் மாவட்டத்துல மழை என்பது விட்டிருந்த நிலையில நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை இடைவிடாமல் கனமழை என்பது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர், மன்னார்குடி, கூத்தாநல்லூர், திருத்துறைப்பூண்டி, குடவாசல், புரடாச்சேரி, நன்னிலம், பேரளம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த கலக்கமடைந்துள்ளனர். என்ன காரணம் என்றால், ஏற்கனவே 80,000 to 90,000 ஏக்கர் வரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை நீர்ல சாய்ந்திருக்கும் நிலையில அதனை கணக்கெடுக்கும் பணியில அரசு அதிகாரிகள் நேற்று ஈடுபட்டார்கள். இந்த நிலையில தற்பொழுது பாத்தீங்கன்னா மீண்டும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேலும் 10,000 ஏக்கர் வந்து இந்த மழை நீர்ல சாயக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதனால் விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து பம்பு செட்டை வைத்து அந்த விவசாய நிலத்தில் தேங்கியுள்ள மழை நீரை வடிகட்டுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 20,000 to 25,000 ரூபாய் வரை நாங்கள் செலவு செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் கைக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் இந்த மழை என்பது பெய்து தற்பொழுது முழுமையாக இந்த விவசாயத்தை பாதிப்படைய செய்துள்ளது. ஆகையால் அரசு அதிகாரிகள் உடனடியாக கணக்கீடு செய்து எங்களுக்கு உரிய இழப்பீடை வந்து தமிழக அரசு வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் நாங்கள் அடுத்த கட்ட சாகுபடி பணிகளை மேற்கொள்ள முடியும் என விவசாயிகள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த மழை பரவலாக தொடர்ந்து பெய்து வருகிறது. அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் அந்த மழை நீரை வடிவப்பதற்கான பணிகளை விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய கோரிக்கையை பொதுமக்கள் வச்சிருக்காங்க. பொதுமக்களும் பொதுவாக இந்த இயல்பு வாழ்க்கை அவர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், சாலையோர வியாபாரிகள் தொடர்ந்து அவர்களுடைய இயல்பு அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகையால் ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வாதாரமும் இந்த மழையின் காரணமாக ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. சிவரஞ்சனி, கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர். இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்க